ஜெயலலிதா மறைந்ததை ஒட்டி காலியா இருக்கிற ஆர்கே நகர் தொகுதியில வரும் April 12 இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. இதற்கான பிரச்சாரத்துல பல கட்சிகளும் குதிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆர்கே நகர் தொகுதியில எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை சார்பாக போட்டியிடும் தீபாவும் பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க. அப்போ அதிமுக யாருடைய கையில சிக்க கூடாதுன்னு ஜெயலலிதா நினைச்சாங்களோ அவர்கள்தான் இன்னைக்கு ஆட்சியை நடத்திட்டு வராங்க. சில காலம் அவர்களோடு இருந்தவங்களும் இன்று ஓட்டு கேட்டுட்டு வராங்கன்னு ஓபிஎஸ் அணியினரையும் சாடியிருக்காங்க. மேலும் ஜெயலலிதாவோட மரணத்துல இருக்கிற மர்மங்களை வெளிக்கொண்டு வருவேனும் அவங்க சொல்றாங்க. நீங்க அவர்களை அடையாளம் கண்டு ஆர்கே நகர்ல என்னை வெற்றி பெற செய்யணும். ஜெயலலிதாவோட மரணத்துல நீடிக்கும் மர்மங்களை நிச்சயமா நான் வெளியில கொண்டு வருவேன்னு தீபா உறுதியளிச்சிருக்காங்க. என்ன அரசியல் தெரியாத குழந்தைன்னு மதுசூதன் சொல்லிருக்கிறது நாகரிகமற்ற பேச்சுன்னு காட்டமா தெரிவிச்சிருக்காங்க. இப்படி ஓபிஎஸ் அணியினர் தீபாவை பார்த்து குழந்தைன்னு சொன்னதுக்கு பதில் கொடுத்திருக்காங்க தீபா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.